இந்த சூரன் முன்பாக அவன் செய்யும் வேலையை நான் செய்கின்றேன். சூரனே தாயே, இன்னும் என்ன வேலை செய்ய வேண்டும் சூரனே? சொல்கிறேன் தாயே. சொல்லியே உனக்கு நான் சொல்லி ஏபாடி தானுமே அம்மா தானுமே அனைத்து வேலைகளையும் நீதான் செய்ய வேண்டும். நான் எந்த வேலை சொன்னாலும் தவறாமல் நீ செய்து வர வேண்டும். தன்னை ஆனால் கேளும் செல்லி, தலையின் முன்போத படைகளை விடுத்து நான் அரண்மனையில் இருக்கும் போதும் சரி, என் அரண்மனையை விட்டு வெளியே செல்லும் போதும் சரி, என்னை சுற்றி உன் பூத படைகள் அனைத்தும் என் அருகாமையிலே காவலுக்கு இருக்க வேண்டும். எனக்கு எந்த உரை நீந்தாலும் நீ ஓடோடி வந்து காக்க வேண்டும். அதை நீதான் உன் பூத படைகளை வைத்து என்னை காவல் காக்க வேண்டும். நல்லது செல்லியாலே நான் மானம் கழிப்பாடே அல்லதுவே நீங்கள் ஆலயம் இனி உனக்கு வேலை இருந்தால் அழைக்கிறேன். அப்போது ஓடோடி வந்து பார்க்க வேண்டும். இன்று சென்று உன் ஆலயம் அமர்வாய். அம்மனை, அந்த ஏழு சப்த கண்ணிலே மகாசக்தி பலம் கொண்ட அந்த செல்லி நாயகியை நம் மந்திரத்தால் வசியப்படுத்தி சத்தியம் வாங்கிவிட்டோம். ஆமா, இனி அவள் நம் சொல்படிதான் நடப்பாள். என் மனைவியிடம் தெரிவிக்க வேண்டும். என்ன வேலை இருக்குதோ அரண்மனையில் என்ன வேலை இருந்தாலும் எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் அந்த செல்லி நாயகி நமக்கு அடிமை. எந்த வேலை இருக்கிறது என்று பார். அந்த செல்லியை அழைப்போம். மகாராஜா, உங்க திருமணம் அப்படியே இருக்கீங்க. உங்களுக்கு பேர் மட்டும் சட்டம் அருளோலி போற்றி, அருளோலி போற்றி அகில நாயகி நீ வருவாய் போற்றி. அம்மா மருமலர் சூடும் தேவி, மருமலர் சூடும் தேவி மகேஸ்வரி போற்றி போற்றி.
திருமறை முடிவா நின்று திருமறை முடிவா நின்ற திகம்பரி செய்தால் போற்றி அம்மா உருவம் அது ஜெபித்தேன் செல்லி நீ ஓடியே வருவாய் போற்றி உதிப்பதற்குள் விடியற்கால 5 மணி அளவில் என் வீட்டின் முன்னி ஸ்தானம் தெளித்து கோலம் போட வேண்டும். அப்படியே செய்கின்ற பாண்டாவின் சத்தியத்தின் பெயரில் என் வீட்டில் உள்ள அனைத்து வேலையும் செய்ய வேண்டும்.
ஆகையால் தானம் மட்டும் தெளித்திருக்கிறாயே, என் வீட்டின் முன் வண்ண வண்ண கோலம் இடுவது எப்படி? அதை நான் சொன்னாதான் செய்வியா? போய் கோலத்தை போடு. செய்கின்றேன். நான் கோலங்கள் இட்டிட இருக்கிறது. நான் நித்திரை செய்ய போகிறேன். என் கால் கைகளை பிடித்துவிட்டு நான் உறங்கிய பின் நீ ஆலயம் செல்ல வேண்டாம். என் தகமையும் புகையும் போவ நான் தான் கரம் கரமும் பிடிக்கலானே
I'm going to go to the hospital.
அவர்களுக்குள்ளாகவே பேசிக் கொள்கிறார்கள். நம்மை எப்படி அடிமடிக்க வேண்டும், நம்ம இடம் இருந்து எப்படி அந்த மந்திரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட யோசனை அவர்களிடத்திலே இருக்கின்றது. ஆனால் அவர்கள் என்ன திட்டம் போட்டு நம்ம ஏதாச்சும் செய்ய முடியுமா? நம்ம யாரு? நான் யாரு? அது அரக்க குலத்து வேந்தன் தேவர்களை அஞ்சு நடுங்கி ஓட வேண்டும். அப்படி இருக்க இன்றைய தினத்திலே யாரோ ஒரு காவல்கார பையன், யாரு அந்த சப்த கண்ணிகளுக்கு காவல் காரணம், அவன் வந்து நம்மள என்னடா செய்ய முடியும்? நம்மள ஆட்ட முடியுமா, அசைக்க முடியுமா? நாம எப்பேற்பட்ட வீரன், நாம எப்பேற்பட்ட சூரன், இதை அறியாமல் வந்திருக்கிறான். தெளிவா சொல்றான். அப்படி இருக்க என்ன நடக்கிறது? நம்மிடத்தில் யார் சமருக்கு வரான் பார்ப்போம். சாம்பார் போடுற வெள்ளி பூண்டோலை எல்லாரும் கூடிய எங்கள் அக்காவப்பட்ட செல்லியம்மன் அந்த விகண்டாசுரன் மந்திரத்தால் அவதிப்பட்டு அவருக்கு தொண்டுகளை செய்து வதைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவரை காப்பாற்ற இல்ல
ஆமா பகவானே போகின்றா இன்னொன்னு பாருங்க.